ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பேஸ் பற்றின கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சோலர் சிஸ்டத்தில் இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட நிலாக்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் 176 நிலாக்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதில் கேனிமெட் அப்புறம் டைட்டன் இந்த ரெண்டு நிலாவும் புதன் கிரகத்தை விட அளவில் பெருசு. அது மட்டும் இல்லாமல் புதன் அப்புறம் வெள்ளி இந்த ரெண்டு கிரகத்தோட ஆர்பிட்லேயும் நிலாக்கள் இல்லை. இதில் சனி கிரகத்தில் தான் அதிகமான நிலாக்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது 82. ஜூபிட்டரில் 79 நிலாக்கள். நம்மளில் ஹாட்டஸ்ட் பிளானட் எதுன்னு கேட்டால் புதன் கிரகத்தை தான் சொல்லுவோம், ஏன்னா அது சூரியனுக்கு க்ளோஸாக இருக்கிறதால. ஆனால் உண்மை என்னென்னா, புதன் கிரகத்தை விட வெள்ளி கிரகம் தான் சூடு அதிகமாக இருக்கும். அது ஏன்னா வெள்ளி கிரகத்தோட அட்மாஸ்பியரில் அதிகமான கேஸஸ் இருக்கும். இது கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்தும். இதில் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை சிம்பிளாக சொல்லணும்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் வெள்ளி கிரகத்தோட அட்மாஸ்பியரையே சூடாக்குறது தான். நம்மளோட நிலா சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட்டை 3-12% வரைக்கும் எதிரொலிக்குது. அதே மாதிரி என்சலோடஸ்ன்ற சனி கிரகத்தை சுற்றி வர நிலா சன்லைட்டை 90% வரைக்கும் எதிரொலிக்குது. அது ஏன்னா இந்த நிலாவோட மேற்பரப்பு பனிக்கட்டியாக இருக்கிறது தான். இப்போ உலகத்துல எது பெரிய மவுண்டெயின்னு கேட்டால் டக்குன்னு எவரெஸ்ட்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்மளோட சோலார் சிஸ்டத்திலே பெரிய மவுண்டெயின் மார்ஸில் இருக்கக்கூடிய ஒலிம்பஸ் மான்ஸ் தான். இந்த மலையோட ஹைட் 25 கிலோமீட்டர், அதாவது எவரெஸ்ட் மலையை விட 3 மடங்கு பெரிய மவுண்டெயின். மனிதனால் ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்டதிலே பெரிய பொருள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான். இதோட நீளம் மட்டும் 109 மீட்டர் இருக்கும். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இடத்துல இருந்து 400 கிலோமீட்டர் ஹைட்ல நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் நைட்டு வானத்தில் பார்க்கும்போது தெரியக்கூடிய 3வது பிரைட்டான ஆப்ஜெக்ட். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒவ்வொரு 92 நிமிஷத்துக்குமே நம்மளோட பூமியை சுற்றி வருது. இதோட வேகம் மட்டுமே 27,440 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்ற வீதத்தில் இருக்கு, அதாவது ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டரை கடக்குது. நம்ம எர்த்தில் எங்கேருந்து பார்த்தாலும் நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அது ஏன்னா நம்ம எர்த்து சுற்றுற ஒரே டைரக்ஷனில் தான் நிலாவும் சுற்றுது. இதை தான் டைடல் லாக்கிங்னு சொல்லுவாங்க. கேலக்சியை மொத்தம் எலிப்டிக்கல், ஸ்பைரல், இர்ரெகுலர்னு 3 டைப்பாக பிரிக்கலாம். அதில் நம்ம இருக்கிற மில்கிவே கேலக்சி ஸ்பைரல் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த மில்கிவே கேலக்சியோட நீளம் மட்டும் 1,05,700 லைட் இயர்ஸ். இதில் லைட் ஒரு வருஷத்துக்கு கடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம லைட் இயர்ஸ்னு சொல்லுவோம். இந்த லைட்டோட ஸ்பீடு மட்டும் ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்மளோட மில்கிவே கேலக்சியில் மட்டும் அப்ராக்சிமேட்டாக 10,000 கோடி ஸ்டார்ஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்மளால் வெறுங்கண்களாலேயே 3-7 வித்தியாசமான கேலக்சியை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி ஆண்ட்ரமேடா கேலக்சி தான். இது 25,00,000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் ஹோலை படம் பிடிச்சது 2019 ஏப்ரல் 10 தான். இது 8 வேறு டெலஸ்கோப்போட உதவியால் ஹாரிசோனா டெலஸ்கோப்பெல்லாம் படம் பிடிக்கப்பட்டுச்சு. இந்த பிளாக் ஹோல் அளவில் இடத்தை விட 30,00,000 மடங்கு பெருசு. இடத்துக்கும் சன்னுக்கும் இடைப்பட்ட தூரத்தை நம்ம ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுவோம். இதில் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ன்றது 1,500,000 கிலோமீட்டர்ஸ். கடவுளின் பெயரிடப்படாத ஒரே பிளானட் எர்த்து மட்டும்தான். இந்த எர்த்துன்ற பேரை எப்படி வச்சாங்கன்னு இன்னமும் யாருக்குமே கரெக்டாக தெரியாது. சில பேர் ஓல்டு ஜெர்மனிக்கு வார்த்தை கிரவுண்டுன்றது மீன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சூரியன் அப்புறம் நிலா இந்த ரெண்டுத்தோட கிராவிடேஷன் புல்னால தான் எர்த்தில் அலைகள் உருவாகுது. முக்கியமாக நிலாவோட டைடல் ஃபோர்ஸ் எர்த்தை பாதிக்கிறதாலையும் அலைகள் உருவாகுது. பல மேத்தமெட்டிசியன்ஸ் ஒயிட் ஹோல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை. பிளாக் ஹோல் எப்படி ஆப்ஜெக்டை உள்ளே இழுக்குமோ அது மாதிரி இல்லாமல் இந்த ஒயிட் ஹோல் ஆப்ஜெக்டை வெளியே தள்ளுது, அதாவது பிளாக் ஹோலோட ரிவர்ஸ். நம்ம சோலார் சிஸ்டத்திலே லைட்டான பிளானட் சனி கிரகம் தான். ஏன் சனி கிரகத்தை தண்ணியில் போட்டால் கூட மிதக்குன்னு சொல்கிறாங்க? ஏன்னா சனி கிரகத்தில் மோஸ்ட்லி கேஸ் தான் இருக்குது. மார்ஸில் சூரியனோட அஸ்தமனம் ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஏன்னா எர்த்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது மார்ஸில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் 1% குறைவாக தான் இருக்கும். ஸோ அங்கே சன்செட் ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸ்பேஸில் பெண்ணு ஒர்க் ஆகாது, ஏன்னா ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லாதால பெண்ணோட நிப்புக்கிட்ட இங்கு வராது. பெண்ணோட நிப்புக்கிட்ட இங்கு வரலன்னா எப்படி எழுதும்? அதனால தான் ஸ்பேஸில் பெண் ஒர்க் ஆகாது. இதுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வர தான் 0 கிராவிட்டி பெண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.